गजाननम् भूतगणादिशेवितम् गभित्तजम् भूतपरक्षारपक्षतम् उमासुतम् शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् मूषिकवाहन मोदहस्त श्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूपमहेश्वरपुत्र விக்னவிநாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகராம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். தினம் 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 நம்ம நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப அதி அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 2/2/2019 விளம்பி வருடம் தை மாதம் 19 திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை. நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்னைக்கு பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரங்கிறது சுக்கிர பகவானுடைய அற்புதமான நட்சத்திரம். சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரம். அதுவும் இல்லாமல் சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். இன்னைக்கு உலகத்தில் கஷ்டப்படுறது எதுக்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா பொருளாதாரத்துக்காக. அது எதற்காக? நமக்கு மட்டும் இல்லாத நம்ம பின்னாடி வர சங்கத்தினர் கஷ்டப்படப்படாது, சிரமப்படப்படாது. நம்ம இல்லாத காலகட்டத்தில் அவ பணத்துக்காக வருத்தப்படக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதேனும் சேர்த்து வைக்கணும். நாம் நல்லா இருக்கமோ இல்லையோ, நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணுமோ, ஒவ்வொரு பெற்றோரும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா. நம்ம சிரமப்பட்டு உழைச்சாலும் பொருளாதாரத்தில் திருப்தியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான நட்சத்திரம் என்ற நட்சத்திரம். அதனால் நவகிரகத்தில் சுக்கர பகவான் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறது, மகாலட்சுமி நன்னா வேண்டிக்கிறதுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஆக இன்றைய தினத்தை விட்டுற வேண்டாம். மகாலட்சுமி நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்னே சொல்ல. ஆக இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விசேஷம் பார்த்தோம். பிரதோஷம். பிரதோஷம்னாலே சிவபெருமானுக்கு உரியது. தோஷங்கள் போக்குறதுக்கு பிரதோஷ வழிபாடு விசேஷம். பார்வதி அம்பாள் பரமேஸ்வரரை பார்த்து கேட்டாலாம், இந்த பக்தர்களுக்காக, தேவர்களுக்காக, லோகத்துக்காக இந்த விஷத்தை உண்ணுட்டலே, தன்னை இழந்து தான் காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வமாக நீங்கள் இருந்துருக்கலே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், உலகத்திலேயே எனக்கு பிடித்தமானது பக்தி தான், பக்தர்களோட பக்திக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாராம். அது மாதிரி பக்தி இருந்ததுனாலே போதுமா, எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையை கொண்டு வந்துடும். ஆக பக்தியின் தத்துவம், சிவனின் ரகசியம் தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ரொம்ப விசேஷம். நம்ம வழிபடக்கூடியது பிரதோஷங்கிற வழிபாட்டில் இருப்போம். ஆனால் இதுக்கு மேலே ஒரு விசேஷம் இந்த நாளில் என்ன இருக்குன்னா சிவரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. சிவரகசியம் அப்படிங்கிறது இந்த லோகத்துடைய ரகசியம், முக்தியின் ரகசியம், பக்தியின் ரகசியம், மகத்துவத்தின் மகத்துவம். இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமானது இந்த நாள் அன்னைக்கு சிவபெருமானை நோக்கி அந்த பிரதோஷ வேலையில் கண்ணை மூடிட்டு பஞ்சாட்சர ஜபம் ஜபிக்கிறது உடம்புல ஒரு பெரிய உன்னதமான மாற்றங்கள் தெரியக்கூடிய அற்புதமான தினம். ஆக இன்னைக்கு நட்சத்திரமும் இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்து உங்க ராசி அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, அற்புதமான நாள் இன்றைய தினத்துல. நிறைய பிரயாணத்தை பத்தி சிந்திப்பேன், நிறைய விஷயங்கள்ல நிறைய விஷயங்களை பிறர் கம்பேர் பண்ணி பார்த்துப்பேன். நம்ம எப்படி இருக்கோம், எப்படி இருக்கோம், முந்தி எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருக்கோம். வாகன சம்பந்தமா, செல்போன் சம்பந்தமா, கம்ப்யூட்டர் சம்பந்தமா, அழகு சாதனங்கள் சம்பந்தமா, பெண்கள் நகைகள் சம்பந்தமாக ஏதேனும் வாங்கணும், பின்னாடி சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குண்டு மணியாவது வாங்கி வைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். நினைச்ச காரியம் அமோகமான பலன்கள் கிடைக்கும். தூர பிரயாணம் வெற்றியை தரும். மேல் படிப்பு படிக்கணும், அதற்குண்டான எக்ஸிக்யூஷன் இருந்ததுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவேன். MBBS படித்தது, அது MD படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், என் குழந்தைய படிக்க வைக்கணும், நிச்சயம் நினைச்ச காரியம் நன்மையாக அமையும். அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருஷ்ண நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தைரியத்தோடு செயல்படுவேல் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. சில காரியங்களில் மனக்கவலைகள் இருந்தால் ஆனால் கவலைப்பட வேண்டாம். இந்த உணவு அருந்தும் பொழுது விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு அதில் கவனம் செலுத்தி சாப்பிடணும். நிறையா பேர் பார்த்துருக்கு, செல்ஃபோன் பேசிகிட்டே சாப்பிட்டுருப்பா, டிவியை பார்த்துட்டே சாப்பிட்டுருப்பா, பேப்பர் படிச்சுட்டே சாப்பிட்டுருப்பா. கொஞ்சம் அதில் கவனம் செலுத்தி சாப்பிட்டுன்னா நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு அது போய் சேரும். ஆரோக்கியம் நிச்சயம் பலம் பெறும். மேஷராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள்
தடங்கல்கள் இருந்தாலும் தடங்கள் போயிடும். எப்பேற்பட்ட தடங்கல்கள் இருந்தாலும் அந்த தடங்கல்கள் போயிடும். சின்ன சின்ன காரியங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் இருக்கும். என்னடா இன்றைக்கி காலையில் நேரத்துலேயே இப்படி இருக்கேன்னு வருத்தங்கள் இருக்கும். ஆனால் கவலையே பட வேண்டாம், நிச்சயம் என்ற நாள் ஜெயிக்கும். நினச்ச காரியம் வெற்றிகரமாக அமையறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. சில வேளைகளில் பணம், இந்த பண விஷயத்தை ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே நடக்காது. ஏன்னா நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லா காரியங்களும் செய்கிறோம். ஆனால் இறைவன் தான் அனுகிரகத்துக்கு அதனால் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேங்கிறார். தானாக உங்களுக்கு வந்துடும். ஆனால் கமிட்மெண்ட்டுக்கு மேலே கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கிறது பார்த்து பண்ணிக்கணும். நம்மளால் முடியுமா முடியாதான், இந்த காரியம் என்னால் முடியும் அப்போ இதை பண்ணுவோம். இதை பண்ண முடியாது, இது ரொம்ப ஜாஸ்தியான வெயிட், அது பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப நம்மளால் முடியாத காரியத்தை ஏற்றுண்டு அதுக்கப்புறம் ஐயோ அப்பப்பா அப்படின்னா வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு தடங்கல்கள் இருக்கும், ஆனால் வெற்றி பெற்றுவேல். ஆனால் முடிஞ்ச காரியத்தை ஏற்றுக்கோங்க, முடியாத காரியத்தை விட்டுருங்க. திருப்பியும் எங்கேயும் போக போகிறதுல நீங்கள் தான் அதை சாதிக்க போகிறோம். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். மிருகசீரிஷம் திருவாத நட்சத்திரத்துக்கார, புதிய முயற்சி ஏதேனும் இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி எதுவும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. திடீர் பிரயாணம் தான் தவிர்த்துக்கிறது. யாரையினா ஏதாவது பேசுகிறா பேசிட்டு போட்டேன் அப்படின்னு விட்டு உங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் பார்த்தா போதும். மற்றபடி எந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிற இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெற முடியும். பிறர் மூலியமான காரியத்தை சாதிச்சுப்பேன். ரொம்ப நாள தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நடந்துடும். இது நடக்காது அப்படின்னு நினச்சிருந்த காரியம் கூட சுலபமாக நடந்துடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறையா கவலைகள் இருந்துருக்கும். ஏன் கவலை வருது? பயம் இருக்கங்காட்டி கவலை வருது. ஏன் பயம் வருது? இனி என்ன பண்ண போகிறோமோ, என்ன பண்ண போகிறோமோன்னு சிந்தனை. அந்த சிந்தனை ஏன் வருது? யோசிக்கங்காட்டி வருது. அந்த யோசனை ஏன் வருது? நம்ம எக்ஸிக்யூஷன் இல்லாதங்காட்டி யோசனை வருது. ஆக செயல்பட ஆரம்பிச்சுட்டேன்னா கவலை இல்லை, செயல்பாடுகள் உங்களுக்கு முதன்மையாக வந்துடும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கடகராசி அன்பர்களுக்கு எதையுமே சாதுரியமாக செயல்படக்கூடிய அற்புதமான ராசி தான் கடகராசி. திருமண காரியம் கவலைப்பட வேண்டாம், குழந்தை கவலைப்பட வேண்டாம். எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகள் கொண்டது தான் கடகராசின்னு சொல்லுவாள். தெய்வாதீனமாக தெய்வானுகிரகம், தெய்வாம்சம் கூடவே இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க, வழிபடுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. வேலைவாய்ப்பு இடமாற்றம் வெற்றியை தரும். வெளிநாடு வேலைவாய்ப்பு கை கொடுக்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலமாக, பிறர் மூலமாக, தெரிஞ்சவா மூலமான உதவிகள் இருக்கும். நிறைய ஐடியாஸ் இருக்குது எனக்கு இந்த தொழில் பண்ணலான்னு. ஆனால் என்கிட்ட முதலீடு இல்லை, நான் என்ன பண்ணுவேன் கவலைப்பட வேண்டாம், தானாக உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நினைச்ச காரியம் வெற்றியாடும், சிவ வழிபாடு வெற்றியை தரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், நினைச்ச காரியம் நன்மையாக நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய விஷயங்கள், ஒருத்தர் மேலே பாசம் வச்சுவிட்டோம், அன்பு வச்சுவிட்டோம், அவள் ஏதாவது எதிர்த்து பேசுகிறா, அப்போதைக்கு வலிக்கும், கவலைகள் இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்தில் அது சரியாயிடும். மக நட்சத்திரத்தினர்கள் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் உண்டு. உடல் ரீதியான அக்கறை தேவை, ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூர நட்சத்திரத்திற்கு வெற்றி பெறாமல் பேசவே மாட்டேன். உத்தர நட்சத்திரத்திற்கு முதலீடு போட்டு அதை ஜெயிக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் தேடுவேன். இத்தனை நாள் நம்ம பின்தங்கியாச்சு, இனிமே என்ன பண்ணுறதுங்கிற செயல்பாடுகள் இருப்பில் வெற்றி பெற முடியும். கலைத்துறையில் இருக்கவாளுக்கு நல்ல முன்னேற்றம், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல முன்னேற்றம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஏதேனும் தடங்கல்கள், பெரிய தடங்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், உற்றார் உறவினர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ந்து மன நிம்மதியும் மன சந்தோஷமும் பெறக்கூடிய அற்புதமானதாக சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. சில நேரங்களில் பிறரை டிபெண்ட் பண்ணி குழந்தைகளுக்கோ அல்லது தனக்கோ, தன் கணவருக்கோ, பொருளாதாரத்துக்கோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். அப்போ மட்டும் சில மன கஷ்டங்கள் இருக்கும். அடுத்த நிமிஷம் உங்களுடைய வேலையின்னு பார்க்கல, அதில் அந்த கவலைகள்லாம் தீர்ந்துடும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காசி விஸ்வநாதர் வழிபாடு, அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அற்புதமான நாள் இன்றைய தினம். நிறைய காரியங்கள் நம்ம ஜெயிச்சதை நினைச்சு சந்தோஷப்படுவோம்.
அல்லது உனக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துட்டு இருக்கும். இதை ஜெயிப்போம், இதை சக்சஸ் பண்ணுவோம், சக்சஸ் பண்ணுவோம், சக்சஸ் பண்ணுவோங்கிற எண்ணம். என்றைக்குமே நெகட்டிவான திங்கிங் என்னென்னா பின் தள்ளும், பாசிட்டிவான திங்கிங் முன் தள்ளுன்னு சொல்லுவான். பாசிட்டிவான திங்கிங் அல்லது நெகட்டிவாக பேசுகிறவாட்ட இருந்தாலே இந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு தடி வருவோம். ஆனால் பாசிட்டிவாக பேசுகிறவாட்ட பாசிட்டிவாக நீங்கள் இருந்தால்னா போதும், வெற்றி பெற முடியும். நிறைய விஷயத்தில் அப்படி துணித்து கவனிச்சல்னா வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லுவான். ஜெயித்தவா கூட நீங்கள் பார்த்து கவனித்து அவள் பேசுறது பழகிறதுலாம் உங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆகி நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அமோகமான பலன், அரசாங்க உத்தியோகம் தேடின்னு இருக்கிறவளுக்கு உத்தியோகத்தில் நிச்சயம் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். பெரிய பெரிய மனிதர்கள் மூலமான பாராட்டுதல்கள் கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவளுக்கு முன்னேற்றம் உண்டு. மேலே அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. மேலும் சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு கஷ்டப்பட்டாவது ஒரு காரியத்தை ஜெயிச்சே தீர்வேங்கிற செயல்பாடுகள் இருப்பில் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள். சகோதர சகோதரிக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள். திருமணம் ஆகாதவா, வீட்டில் யாராவது திருமணம் ஆகாதவா இருந்தாலும் அவளுக்கு திருமணத்துக்கு உண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம். வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. துலாராசி நேயர்களே, பெரிய பெரிய சுமைகள், பெரிய பெரிய சிரமங்கள் இருந்தாலும் பெருசா பாரமா தெரியும், கண்ணுக்கு முன்னாடி பெருசா பாரமா தெரியும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், ஒரு சின்ன கல்லை கண்ணுக்கு முன்னாடி பக்கத்துல வச்சு பார்த்தா பெரிய பாறை மாதிரி தெரியும், அதே பெரிய பாறையை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா சின்ன கடுகு மாதிரி கல் மாதிரி தெரியும்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதை பெருசாக நினச்சோம்னா பெருசாக இருக்கும், சின்னதாக நினச்சா சின்னதாக இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியதே இல்லை, உங்களுடைய செயல்பாடுகளில் செயல்பட்டதுனால எப்போதும் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு கஷ்டப்படாது, எது பெருசாக எடுத்துக்கணும், எது பெருசாக எடுத்துக்கூடாதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பிறருக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்பத்து நேரமோ ஒன்றுமோ, இன்னைக்கு நட்சத்திரமோ ஒன்றுமோ யாரா நமக்கு சொல்லிட்டு இருப்பா, இருப்பினும் கவலைப்பட மாட்டேன், உங்களுடைய செயல்பாடுகள் நோக்கி செயல்படுவேன். எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் கேட்டுப்பேல், உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை நடத்தி தீருவேன். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கா, பெர்ஃப்யூம் சம்மந்தமாக பெட்ரோல் பங்க் வச்சுருக்குவா, திருமண மண்டபம் வச்சுருக்குவா, கேட்டரிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. துளாராசி என்பர்கள் பெரிய வழக்குகள்லாம் ரொம்ப சல்ல சுலபமாக முடிஞ்சிடும், உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறைய வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்கள். விருச்சிகராசி என்பர்கள் நிறைய விஷயங்கள்ல பார்த்து 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 அனுபவப்பட்டு, அந்த அனுபவப்பட்டதுனால நமக்கு இவ்வளோ நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம தான் எடுத்து கிடையாது, பெரிய ஆட்கள் பழக்கம் இருக்குது, பிரயோஜனம் கிடையாது, நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்குண்டான வருமானம் கிடையாது. ஒன்று இருந்தால் ஒன்று இல்லை, ஒன்று இருந்தால் ஒன்று இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் கவலைப்பட வேண்டியது கிடையாது, எல்லாம் யதார்த்தமாக அமையிறதுக்கு தெய்வ வழிபாடு இருந்தால் போதும், நிச்சயமாக வந்துடும். அதிர்ஷ்டம்னு சொல்லுவாள், அதிர்ஷ்டம் உழைப்பு ரெண்டும் சேர்ந்துருந்தால் சக்ஸஸ்ஃபுல், யோகமாக அமைஞ்சிடும்னு சொல்லுவாள். இன்னைக்கு நாள் உங்களுக்கு அப்படி இருக்குது, யோகமாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நினச்ச காரியம் நன்மையாக அமையும். பிற ஆட்களை வைத்து வேலை கொடுத்து அவா மூலமாக வரக்கூடிய வேலை பயன்கள் பலன்களை நீங்கள் பெறுவீங்க. ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கா சிஇஓவாக இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் மேலும் பதவிகள் காத்துன்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். வெளியில் மரியாதை இருக்குது, எங்கள் வீட்டில் மரியாதை இல்லையே, வெளியில் நன்னா பேசுகிறா, வீட்டில் நன்னா பேசலையே, அப்படி இருக்கிற பிரச்சனைலாம் மத்தியத்துக்கு மேலே சரியாயிரும். அன்னோன்யங்கள் கூடி வரும், அற்புதமான சூழ்நிலைகள் மாறி வரும். பண விஷயத்துக்காக பணத்தை கொடுத்து ஏமாந்தவா, திருப்பியும் மேலும் மேலும் பணத்தை கொடுத்து திருப்பி ஏமாற வேண்டாம், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதை கொடுக்கும். விருச்சிகராசி என்பர்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு, வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். மூல நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை வேலை மாற்றம் உன்னதமான பலன். பூராட நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை காலையிலத்துலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஒரு வேலையும் ஓடுறதில்லை, என்னமோ தெரியலன்னு இருப்பான். மதியத்துக்கு மேலே அமோகமான பலன்கள் ஓடும். காலையில் இன்றைக்கி ரொம்ப நேரத்தை எந்திரிச்சிருவா, சில காரியங்கள்லாம் பண்ணுவா, மன திருப்தி வரும். அடுத்தது 10 மணி வரைக்கும் கொஞ்சம் காரியமே ஓடாது, அடுத்து கொஞ்ச நேரத்தில் கழித்து திருப்பி நல்லா வெற்றி வேல் பெறத்துக்குண்டான அற்புதமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இட சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணுறவளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். வீடு ஏதேனும் இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கோ, தனுராசி என்பர்களுக்கு உடனே அந்த காரியத்தை பண்ணால் சுப விரயமாகவே முடிஞ்சிடும், நிச்சயம் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பூர்வீக சொத்து, பூர்வீகமாக இருக்கக்கூடிய சொத்து சகோதர சகோதரிகள்கிட்ட உட்காந்து பேசி பங்கு பிரிக்கணும். அவள் ஒத்துக்க மாட்டா, இவா ஒத்துக்க மாட்டான்னு மனதளவில் யோசிக்க வேண்டாம்,
பேசி உட்கார்ந்து அன்பா பேசி பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு சாதகமா பல காரியங்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏழரை சனி இருக்கங்காட்டி கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும், திருப்பியும் தெய்வத்தை வழிபட்டுட்டு பெருமாளை வழிபட்டு ஒரு காரியம் பண்ணலன்னா வெற்றி பெறக்கூடியதா இருக்கும். கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமைகள் கூடி வரும். குழந்தைக்காகன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இத்தனை நாள் இருந்த பிரச்சனையே பேசி தீர்த்து சுமூகமா போறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும், குடும்ப பிரச்சனை தீரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அஞ்சனை வேந்தர், ஆஞ்சநேயர் வழிபாடு தனுராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, என்னதான் நம்ம நல்லது பண்ணாலும் நாலு பேர் நல்ல விஷயம் பேசிட்டு தான் இருப்பான். பகைமை இருந்துட்டே இருக்கும், கூட வேலை செய்யறவா, வேலைக்கு இருந்துட்டு இருக்கிறவா, நண்பராக இருந்துட்டு இருக்கிறவா, கூடமாட இருந்துட்டு இருக்கிறவா, நமக்கு நல்லா பேசின்னு இருக்கிறவா, நம்மளை பத்தி எதிர்மறையா பேசி அதை காதல கேட்டதுனாலே சே இவ்வளவு உதவி பண்ண ஆனாலும் எப்படி பேசின்னு இருக்காளே, சொந்த பந்தங்கள்லாம் பேசின்னு இருக்காளே அப்படிங்கிற மன வருத்தம் இருக்கும். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி யாரையும் மாற்ற முடியாது. உங்களுடைய மாற்றங்கள் தான் நிச்சயம் முக்கியம். உங்களுடைய மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே உங்களுடைய வேலை என்ன, நீங்க பண்ற கடமைகள் சரியா இருந்தா போதுமா, இது ஏற்கனவே நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதா, திருப்பியே அதே கடைபிடிக்கும். நீங்க முந்தி இருந்தக்கூடிய வைராகியத்தை இப்ப எடுத்துட்டேன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிச்சயமாக வந்துட்டு இருக்கும். நீங்க முந்தி இருந்தக்கூடிய ஒரு செயல்பாடுகள் வேகம் இப்ப இருந்ததுன்னா சக்சஸ்ஃபுல்லா அமையும். வயசா எடுத்தேன்னு சொல்லிட்டு வருத்தப்படவே வேண்டாம், நிறைய பேருக்கு நிச்சயம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, நல்ல மாற்றங்கள் உண்டு. நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டா இன்ஜினியருக்காக படிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கவங்க நிச்சயமாக அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்துல மகர ராசி என்பவர்களுக்கு வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு பைரவர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வரவுகளும் உண்டு செலவுகளும் உண்டு இன்றைய தினத்துல. ஆனா நினைச்ச விஷயங்கள் கச்சிதமா முடிஞ்சிடும். சகோதர சகோதரிகள், நம்மள மூத்த இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையான ஹெல்ப்ஃபுல்லா நீங்க இருந்துட்டு இருப்பேன். திடீர்னு அவளை சந்திக்கிறதுக்கு உண்டானதாக இருந்திருக்கும். குடும்பத்தை பத்தி பேசுறது, தாயாரை பத்தி பேசுறது, உங்களை பத்தி யாராவது பெருமையா பேசும்போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய மூதாதையர் அப்பா தாத்தா பாட்டனார் பாட்டி தெரியாத விஷயங்களை நீங்க தெரிந்து கொள்ளும் போது மன திருப்தி இருக்கும். குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு, சொந்த ஊருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி வெளியூர்களுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ வழிபாடு பண்றது, இந்த மாதிரி முக்கியமான காரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம் இன்றைய தினம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள். வியாபாரம் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவளுக்கு சில நண்பர்கள் சில அறிவுரைகள் சொல்லி அதன் மூலமாக உங்களுடைய ஐடியாஸை மாடிஃபை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். கேட்டரிங் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கோம், ஹோட்டல் சம்பந்தமா, ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவளுக்கு நல்ல பலன்கள் காத்துட்டு இருக்கு. சில நேரம் சில விஷயத்தை பேசப்படாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்து அது தெரியாதனமா லூஸ் ஸ்டாக் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் ஐயோ பேசிட்டோமே பேசிட்டோமேங்கிற யோசனைகள் மனசுல இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு நினைத்த காரியத்தை சாதிக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆதாயங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். நினைச்ச காரியம் நடந்துருத்தனாலே அது யோகம்னு சொல்லுவாங்க. சில பேர் தெய்வமா அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துரும், எப்படி பார்த்தியா நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டுன்னுவா. நிச்சயம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம், உங்களுடைய முயற்சி உழைப்பு இது ரெண்டையும் கொடுங்க, பண வரவுகள் தேடி வரும் கூடி வரும். நாலு விஷயங்கள் யோசிச்சு அதன் பிரகாரம் செயல்பட்டு உங்க மனசுல என்ன தோன்றதோ இது சரின்னு படுதா அந்த இன்ட்யூஷன் சரியா இருக்கும். சரியில்லை அப்படின்னு படுறதா அதுக்கு முயற்சி எடுங்க, சரியில்லைன்னா பின்னாடி திருப்பி வந்துடலாம். ஆக முயற்சி மட்டும் எடுக்காம விடாதீங்க, நிச்சயம் உங்களுக்கு பயன்பெறதா இருக்கும். உங்களுடைய திறமைகள் உங்களுக்கே தெரியாது, உலகம் போற்ற அளவுக்கு உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது உண்டு. அது மேலும் 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 பெருக்கிக்கிறது உங்களுடைய அற்புதமான வழியா இருக்கும். ஒரு தீக்குச்சியை வச்சு ஒரு அழகா தீபத்தையும் ஏத்தலாம், அல்லது ஒரு பொருளையும் அடிச்சுடலாம். ஆக நீங்க எதுக்கு பயன்படுத்துறேன், நீங்க எதுக்கு பயன்படுறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களுடைய பயன்பாடு நிச்சயமாக வெளியில தெரியும் பொழுது நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஆக மீனராசி அன்பர்களுக்கு எதுக்கும் தோண்டு போக வேண்டாம், நினைச்ச காரியம் நிச்சயமா சாதிக்க முடியும். குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. மேலும் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு முன்னேற்றம், ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் நிச்சயம் காத்துட்டு இருக்கிறதா இருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. பனிரெண்டு ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நினைத்ததை வெற்றி கொடுக்கும், தொழில் ஸ்தாபனத்தில் ஜெயிக்க வைக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை மாலை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுதான் இன்னைக்கு ஆன்மீக தகவல். நம்ம தொழில் பண்ணிட்டு இருக்கோம், அந்த தொழில் வந்து ரொம்ப முக்கியமானது. தொழில் இருந்தாதான் நல்ல
பேர் புகழ் அந்தஸ்து வெளியில் இருக்கும், தொழில் இருந்தால் தான் வருமானம் இருக்கும், அந்த வருமானம் இருந்ததுன்னா மன திருப்தி இருக்கும், குடும்பத்தோட சூழ்நிலைகள் மாறும். ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் வைங்களேன், அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தால் நல்ல இடத்துல திருமணம் பார்த்து கொடுப்போம் இல்லையா. அதே சமயத்தில் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நல்ல தொழில் பண்ணிட்டு இருந்தோம்னா குழந்தைகளை நல்ல இடத்துல படிக்க வைக்கலாம். ஆக இந்த தொழில் அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டேன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு பிரதானமாக இருக்கிறது. நான் வந்து கடை வச்சுட்டு இருக்கேன் சார், நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கேன், நான் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கேன், என் தொழில் முன்னேறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு அற்புத வரவை தரும், அற்புதமான செல்வத்தை தரும், அற்புதமான வசீகரம் கொண்ட ஒரு அற்புதமான மூலிகை மாலை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேற ஒன்றும் இல்லை, வெற்றிவேர் மாலை. இந்த வெற்றிவேர் மாலைக்கு நிறைய மகத்துவங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த வெற்றிவேர் மாலைக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. பிள்ளையாருக்கு பிடித்தமான மாலையில் வெற்றிவேர் மாலை ஒன்று. இந்த வெற்றிவேர் மாலையை வந்து பார்த்துட்டோம்னா சுவாமி படம் வைத்து, உங்களுக்கு இஷ்டமான படம் முருகர் படமாக இருந்ததுன்னா முருகர் படம், உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் வந்து திருப்பதி சுவாமியாக இருந்தால் திருப்பதி சுவாமி படம், உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் விநாயகர் படமாக இருந்தால் அம்பாள் படமாக இருந்தால் அம்பாளுடைய படத்தையோ விக்கிரகத்தையோ வச்சு நம்மளுடைய கடை ஸ்தாபனங்களில் வெற்றிவேர் மாலை வச்சு போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த வெற்றிவேர் மாலைக்கு பன்னீர் தெளித்து நம்ம போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. தினம் தினம் நம்ம ஜலத்திலேயோ அல்லது பன்னீர்லேயோ முக்கி எடுத்து சுவாமிக்கு மாற்றுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அது எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அந்த வெற்றிவேர் மாலையை மாற்றிக்கிறது நல்ல மாற்றத்தை உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். அந்த மூலிகை பார்த்துட்டோம்னா வசீகரம் குணம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாள். இந்த வெற்றிவேர் மாலை பார்த்துட்டோம்னா நிறைய மாற்றத்தை கொடுக்கும். இது கடையில் மட்டும்தான் மாட்டணுமா, வீட்டில் மாட்டினா என்ன, வீட்டில் மாட்டினா ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி வீட்டினுடைய வாசப்படிக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாசப்படிகளில் ஆணி அடிக்கப்படாது, வெளியில் இருக்கக்கூடிய சுவர்களில் ஆணி அடித்து மாற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். வெற்றிவேர் மாலை அணிந்து கொள்வது, சுவாமிக்கு அணியிறது ரொம்ப மகத்துவத்தையும் வெற்றியும் கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்தது வெற்றிவேர் மாலையின் ரகசியத்தை நம்ம பார்த்தோம். அதுக்குண்டான விசேஷ பலன்கள் இந்த மூலிகை, அற்புதமான மூலிகை. ஆக இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களாக இருக்கும், செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான இந்த வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆக மீண்டும் ஆன்மீக தகவலும் மேலும் நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியை நாளையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நன்றி, வணக்கம்.